ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ டோட்டலாக நேற்றுலேருந்து நம்ம எந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த ஒரு விஷயம் இப்போ அஃபீஷியலாக வெளியாகிருக்கு. ஸோ சண்டே அப்படிங்கிறது வந்துட்டு லக்னோ கிரிக்கெட் மேட்சில் நடந்துச்சு. பட் அதில் தேவையெல்லாம் நடந்த ஒரு விஷயம் அப்படின்னா விராட் கோலி வர்சஸ் கௌதம் கம்பீர். ஸோ ஆன்ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நவீனுல் ஹக் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல தான் வந்துட்டு அந்த ஃபைட் அப்படிங்கிறது இருந்துச்சு. பட் கௌதம் கம்பீர் வர்சஸ் விராட் கோலி எதனால் வந்து இந்த ஒரு ஃபைட் வந்தது அண்ட் இந்த ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட்டுக்கான ரீசன் என்ன, அந்த ஹீட்டட் ஆர்குமெண்ட் அதில் வந்து அவங்க என்னெல்லாம் ஆர்கியூ பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அஃபீஷியலாக வந்து ரிலீவ் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேட்ச்சில் வந்து டோட்டலாக வந்து ரெண்டு விஷயமாக பார்க்கப்படுது. ஒன்று வந்து விராட் கோலி வந்துட்டு நவீன் உள்ளக பார்த்து ஷூவை காட்டி நீ வந்து என் ஷூவில் இருக்கிற டஸ்ட்டுக்கு கூட இருக்கிற கிளாக்கலன்னு சொன்னார். ஸோ அதனால தான் எல்லாமே வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு சோர்சஸ் என்ன ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு விராட் கோலி அந்த ஷூ டஸ்ட்டை பார்த்து அப்படிலாம் எதுவும் சொல்லலை, அவர் ஷூவில் இருக்கிற அந்த நெயில்ஸை வச்சு தான் அம்பையர்கிட்ட ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருந்தார் அப்படின்னு ஒரு சில சோர்சஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க. பட் என்ன தான் இருந்தாலும் நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு, அதை அந்த ஆன்ஃபீல்டோடு அப்படியே விட்டுருக்கணும். பட் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா விராட் கோலி வந்து அவர் பாட்டுக்கு போயிடுவார். கைல் மேயர்ஸ்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது கம்பீர் வந்து கைல் மேயர்ஸை கூப்பிட்டு போவார். சரி ஓகே நீங்கள் என்னமோ பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலி அவர் பாட்டுக்கு கிளம்பிடுவார். அவர் எதுவுமே வந்து பண்ண மாட்டார், சைலண்ட்டாக போயிட்டுருப்பார். டீமும் வந்துட்டு அப்படியே அவருக்கு பின்னாடி போயிட்டுருப்பாங்க. இந்த கம்பீர் தேவையே இல்லாமல் எதுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணார்னே தெரில, அவர் பாட்டுக்கு வந்து கத்துறதும் கத்திட்டு இருப்பார். ஸோ அப்போ வந்து விராட் கோலி அதை நோட் பண்ண மாட்டாராங்க அப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படிங்கிறத. ஏன்னா கேஎல் ராகுல் தான் எல்எஸ்டியோட கேப்டன். ஸோ கேஎல் ராகுல் அவர் வந்து ஒரு காமன் கம்போஸ்ட் கேப்டன். ஸோ அவருக்கு வந்து இந்த ஒரு அக்ரஷன் காட்டுறதோ இந்த மாதிரியான ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட்டில் இன்வால்வ் ஆகிறதுலாம் 90% அவர் அந்த மாதிரி இருக்க மாட்டார். ஸோ அவர் வந்து கௌதம் கம்பீர் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படி தான் ட்ரை பண்ணிருப்பாரு. பட் அவர் கண்ட்ரோல் ஆகிற மாதிரியே தெரில, அவர் கத்துக்கிறதுன்னு கத்துனதில் விராட் கோலி வந்துடுவார். விராட் கோலி கௌதம் கம்பீர்கிட்ட பேசவே மாட்டார். ஈவன் தான் ஹேண்ட் ஷேக் கொடுக்குற மொமெண்ட்டில் கூட சும்மா ஃபார்மலாக வந்துட்டு ஒரு ஹேண்ட் ஷேக் கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். பட் அந்த இடத்துல வந்துட்டு விராட் கோலி வாலண்டியராக வம்பிழுத்தது வந்து கௌதம் கம்பீர். அந்த ஹீட்டட் ஆர்குமெண்ட்டுக்குள்ளே விராட் கோலியை கொண்டு போனது கம்பீர் தான். ஸோ ரெண்டு பேரும் அந்த இடத்துல வந்துட்டு என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ ஆடியோவாகவே லீக் ஆகிருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அந்த ஆடியோ வந்து ஹிந்தியில் தான் லீக் ஆயிருந்தது. பட் டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாங்க. என்ன என்கிட்ட வந்து நீ என்ன பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொஷினை வந்துட்டு கம்பீர் கேட்டிருப்பாரு. உன்ட்ட நான் வந்து பேசவே கிடையாது, நீ தான் வந்து தேவையில்லாமல் என்கிட்ட பேசிகிட்டு இருக்க, உனக்கும் எனக்கும் வந்து இந்த இடத்துல எந்த விதமான ஒரு ஃபைட்டோ ஆர்குமெண்ட்டோ கிடையாது, அது அதோடையே முடிஞ்சு அதை அந்த இடத்துலையே வந்து விட்டுறணும், இப்போ எதுக்கு தேவையில்லாமல் நீ ஏன்ட்ட வந்து பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறத வந்துட்டு விராட் கோலி கேட்டிருப்பார். ஒன்று நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கொஷினை வந்து உன்னை நான் என்ன பண்ணேன் எதுக்கு என்கிட்ட வந்து பேசுகிறேன் அப்படிங்கிற கொஷினை விராட் கோலி கம்பீரை பார்த்து கேட்டிருப்பார். நீ என்ன என்ன பண்ணாலும் பண்ணியிருக்கலாம், அது வந்துட்டு நான் வந்து பொறுத்துட்டு இருந்திருப்பேன். பட் நீ என்ன எதுவும் பண்ணல அது நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் என்னோட பிளேயரை வந்து நீ அப்யூஸ் பண்ணியிருக்கிற, என்னோட பிளேயரை வந்து நீ அப்யூஸ் பண்ணுறது, என்னோட ஃபேமிலியை அப்யூஸ் பண்ணுற மாதிரி என்னோட ஃபேமிலியை வந்துட்டு நான் கண்டிப்பாக நான் தான் பார்த்துக்கணும், என்னோட பிளேயருக்கு நான் தான் சப்போர்ட் அணிக்கணும், என் பிளேயருக்கு நான் சப்போர்ட் அணிக்கிறேன்னா என் ஃபேமிலிக்கும் நான் சப்போர்ட் அணிக்கிறேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாரு. அதுக்கு சிம்பிளாக விராட் கோலி ஒரே ஒரு பதில் ஒன்று சொல்லியிருப்பாரு, ஓகே டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபேமிலி அப்படிங்கிற அந்த ஒரு பதிலை சொல்லிட்டு விராட் கோலி அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிடுவார். ஸோ அந்த இடத்துல வந்து விராட் கோலி நினச்சிருந்தா இவர் மாதிரி பெருசாக லென்த்தாக ஏதோ ஒரு விஷயம் பேசிகிட்டே இருந்திருக்கலாம். பட் அப்படி அந்த இடத்துல பேசும்போது அந்த ஆர்குமெண்ட் வந்து வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி வந்துட்டு எல்லாருமே சூழ்ந்து அது ஒரு மிகப்பெரிய ஹீட்டட் ஆர்குமெண்ட்டாக மாறிடுச்சு. இப்போது நம்ம ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஆர்குமெண்ட் பெருசாகும். ஸோ அது தேவையில்லாத வந்துட்டு பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி விராட் கோலி சரி ஓகே டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பிடுவார். ஸோ அந்த இடத்துல விராட் கோலிக்கும் கௌதம் கம்பீருக்கும் நடந்த கான்வர்சேஷன் இது தான். ஸோ இந்த கான்வர்சேஷனை வச்சு பார்க்கும்போது வாலண்டியராக அந்த ஹீட்டட் ஆர்குமெண்ட்டுக்குள்ளே வந்தது வந்துட்டு கௌதம் கம்பீர் தான். அது வந்து கான்வர்சேஷனுக்கு முன்னாடியே நான் தெளிவாக உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ இப்போ கான்வர்சேஷனுக்கு அப்புறம் விராட் கோலி அந்த இடத்துல அதை தான் கேட்டிருக்காரு, உங்ககிட்ட நான் எதுவுமே வந்து பேசலையே, உனக்கு எனக்கு எதுவுமே இல்லை, நீ எதுக்கு தேவையில்லாமல் இதுக்குள்ளே வரேன் அவர் கேட்டிருக்கிறாரு. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்துட்டு கௌதம் கம்பீர் தான் வந்து வாலண்டியராக அதை ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு கான்வர்சேஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்க